அருட்பணியாளர்கள், அறிஞர் பெருமக்கள், மாணவர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். தனிநாயகம் தமிழின் நாயகம். உலகின் மூத்த இனங்களில் தமிழ் இனமும் ஒன்று. தமிழ் மொழி, கலாச்சாரம், கல்வி என பலவற்றாலும் பெருமை கொண்டது நம் தமிழினம். அண்மை காலமாக பல இன்னல்களை கடந்து சமூகம் மீண்டும் எழுச்சியுற தொடங்கியுள்ளது. இதற்கு மத்தியில் பயிர்களுக்குள் களைகள் எழுவது போல அங்காங்கே சமூக சீரழிவுகள் விஸ்வரூபம் எடுத்து வருகின்றன. அவை களையப்படாது விட்டால் 30 ஆண்டுகால போரை விட கொடூரமான பாதிப்புகளை சந்தித்து எமது முகவரிகளை இழக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆளாக வேண்டி இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தமிழ் செய்வதில் முதன்மை பெற்ற மண் எங்கள் மண். தமிழ் வளர்த்த சான்றோர்கள் சாலவும் சிறந்து விளங்கிய மண் இந்த மண். இந்த மண்ணிலேதான் தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் தமிழ் பணி செய்து தமிழாய் வாழ்ந்து தமிழ் தூதாகி தரணியங்கும் தமிழை பறைசாற்றினார். வீணாக பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை. சேமமுற வேண்டுமெனில் திருநல்லாம் தமிழ் முழக்கம் கேட்கச் செய்வென்ற மகாகவி பாரதியின் கனவை மெய்ப்படுத்திய வண்ணம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் வாக்கை தன் வாழ்வின் மகுடமாக கொண்டு தமிழும் தமிழ் பண்பாடு மேலோங்க இறுதி வரை உரமேற்றி உழைத்து நின்றவர் தனிநாயகம் அடிகளார். கத்தோலிக்க கிறிஸ்தவ துறவியாக தனது வாழ்வை ஆரம்பித்த தனிநாயகம் அடிகளார் உலக இன்பத்தை துறந்தாலும் தமிழ் இன்பத்தை துறக்க முடியாதவராக தமிழை முறையாக கற்று தேர்ந்து தமிழ் வளர்க்கும் பரப்பும் தூதராக திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. 1961 உலகத்தின் 1956 தனி சிங்கள மொழி சட்டத்தை எதிர்த்து கொழும்பு காலி முகத்திலில் தமிழ் அரசியல் கட்சிகள் அறப்போர் நடத்திய போது அடிகளார் தாம் மதகுரு என்பதையும் பொருட்படுத்தாமல் தமிழத்தமோடு மக்களோடு மக்களாக தன் தமிழ்தாய் மட்டில் தனியனுக்குள்ள பாசத்தை பற்றை காட்ட அன்று அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு கொண்டமை உலக தமிழினம் அவரை ஒரு வீர துறவியாக பார்க்க வைத்தது. அடிகளார் மலேசியாவில் பணிபுரிந்த போது உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தோற்றுநர்களில் ஒருவராக இருந்து பணிபுரிந்தார். அதன் முதல் மாநாட்டினை 1966 ஏப்ரல் 16 தொடக்கம் 23 திகதிகளில் மலேசிய அரசின் துணையோடு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் கோலாகலமாக நடத்தினார். பின்னர் சென்னையில் இடம்பெற்ற 2வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இறைவன் தமக்கு இலவசமாக அளித்த அனைத்தையும் நன்றியுடன் ஏற்று பெருமையுடன் மதித்து அவற்றிற்காக அடிகளார் பணிபுரிந்தது மாத்திரமன்றி தமிழும் தமிழ் கலாச்சாரம் கல்வி என்பன சர்வதேச கவனத்தையும் ஏற்று சர்வதேச ரீதியில் வளரவும் வளர்க்கப்படவும் தேவையான அமைப்புகளுக்கு அடிகளார் அத்திவார கற்களை நாட்டி வைத்தார். அடிகளார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த போது கண்டி தமிழ் பண்பாட்டுக் கழகம் எனும் அமைப்பினூடாக வெளியிட்ட நம் மொழி உரிமைகள் என்ற நூலில் விடுதலையை தேடி வனாந்திரத்தில் அலைந்த இஸ்ரேலருக்கு மோயிசன் இறைவனின் 10 கற்பனையை முன்வைத்தது போல தமிழ் பேசும் மக்களுக்கு என்று அடிகளார் என்று 10 வேண்டுகோள்களை தெளிவான முறையில் முன்வைத்தார். அந்த வேண்டுகோள்களை சரியான முறையில் ஜீரணித்து தமிழினம் பயணித்திருந்தால் இன்றையும் பாதையில் முட்களுக்கு பதில் மலர்கள் மனம் பரப்பியிருக்கும். ஆனால் நாம் அதிலிருந்து தவறிவிட்டோம், தொடர்ந்தும் தவறிழைத்து கொண்டே இருக்கிறோம் என்பதே வெளிப்படையான உண்மை. அடிகளார் எல்லைகள் கடந்து பணி செய்தார். யாது மூரே யாவரும் கேளீர் என்ற பரந்த உலக மனப்பான்மை, விருந்தோம்பல், விட்டு கொடுப்பு, ஈகை, தனக்கென வாழா பிறருக்குரியாளன் எனும் கோட்பாடு, என் கடன் பணி செய்து கிடப்பதேன், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், மானம் என்றால் உயிரை கொடுத்து காப்பாற்றும் வேட்கை, மன தூய்மை, விடாத முயலல், யாம் பெற்ற இன்பம் பொருகை வையகம் எனும் நிகரற்ற மனநிலை, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் உயர்ந்த லட்சியம், புறமுதுகில் புண்படா வீர சிறப்பு என்பன தமிழர் பண்பாட்டின் அரிய சில கோட்பாடுகள் என
தமிழர் பண்பாடு தொடர்பாக அடிகளார் எழுதிய கட்டுரைகளில் தமிழர்தம் வாழ்வியலை தெளிவுபட காட்டி நிற்கின்றார். அன்று தனிநாயகம் அடிகளார் கூலிய பண்பாடுகள் மத்தியில் இருக்கின்றனவா என தனிநாயகம் அடிகளாரது இன்றைய நாளில் எம்மை பார்த்து நாமே கேட்க வேண்டியவர்களாக உள்ளோம். உலகத்தின் தலை சிறந்த வாழ்வியல் பாதைகளை கடந்து வந்த தமிழினத்தின் இன்றைய நிலை தாளம் தவறுமோ தரைபடுமோ என்ற நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த தமிழினத்தின் வளர்ச்சியையும் பாரம்பரியத்தையும் வளர்க்க தனிநாயகம் அடிகளார் இறுதி வரை போராடி தமிழுக்காக வாழ்ந்தார். தமிழ் பக்தியின் மொழி என அடிக்கடி நான் கூறி வருகின்றேன். ஏனெனில் தமிழ் இலக்கியத்தில் உள்ளது போல அழகிலும் ஆழத்திலும் பரப்பிலும் இத்துணை இலக்கியங்களை வேறு எந்த மொழியிலும் இருப்பதாக நான் அறியேன் என்ற தனிநாயகம் அடிகளாரின் கூற்றை மெய்ப்பித்து பக்திக்குரிய தமிழ் மொழியை பக்தியுடன் போற்றி தமிழ் பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் மதித்து தமிழாய் தமிழனாய் தமிழுக்காய் தரணியில் தலை நிமிர்வோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம்.